விசுவாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், அமெரிக்க பயணமாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்று அந்த பயணம் நிறைவடைந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அமெரிக்காவில் அவர் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை பாஜகவுக்குள்ளே உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து பாஜக தலைவர்கள் ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. லண்டன் போன அண்ணாமலை கூட விமர்சனம் பண்ணி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது எப்படி அந்நிய மண்ணில் போய் இந்திய தலைவர்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மோடி அவர்கள் அந்நிய மண்ணில் போயிட்டு நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்லாம் பேசுகிறப்பெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. ராகுல் காந்தி தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய கருத்தில் பின்வாங்காமல் முன்னேறிக்கிட்டே போகிறாரு. மக்களுடைய ஆதரவு அவருக்கு பெருகி இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி தொடர் பார்க்குறீங்க? அதான், அந்நிய மண்ணில் போய் உங்களுடைய சாதியை பரப்புறீங்க, உங்களுடைய சடங்குகளை பரப்புறீங்க, அவங்க இந்து மதத்தை, உங்களுடைய இந்த அகண்ட பாரத திட்டத்தை விரிவாக்குவதற்கான முயற்சிகள், எல்லா முயற்சிகளையும் செய்கிறீங்க. இன்னைக்கு அண்ணாமலை லண்டனில் போய் இந்திய தரப்புலேருந்து அங்கே வாழ்கிற மக்களை போய் சந்திக்காமல் இருக்கிறாரா, அவர்களோடு உறவாடாமல் இருக்கிறாரா, அவரோட சாதிக்காரங்க அங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்காம இருக்க போகிறாரா, இல்லை அவங்க மதத்தவர்களை சந்திக்காமல் இருக்க போகிறாரா? உங்களுடைய அரசினுடைய திட்டமே வந்து இந்தியாவை தாண்டி இந்தியாவுக்கான, அதாவது இந்துக்களுக்கான ஆதரவை வந்து வெளியில் இருக்கிற இந்தியர்கள்ட்ட கொண்டு போகிறது, ஆர்எஸ்எஸ் வந்து பல இடங்களில் விரிவாக்குவது, இந்தியாவில் பல மக்கள் வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு கோடி கோடியாக பணம் குட்டி கொடுக்குற இடத்துல இல்லை, ஆனால் வெளிநாட்டிலேருந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து இவங்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை கொட்டி கொடுக்க முடியும். அதனால் பல இடங்களில் ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்குறாங்க. இன்றைக்கி இலங்கையில் ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்குறாங்க. நேபாள், பர்மா, பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளில் வந்து இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்குறதுனால, இந்துத்துவ சக்திகளை கொண்டு போகிறதுனால அங்குள்ள மக்கள் வந்து இந்தியாவையே ஒரு எதிரி நாடாக பார்க்குற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. அதனால் இவங்க வந்து எந்த நாட்டில் போய் இவங்களுடைய அஜெண்டாவை செய்யாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அதாவது சாதி வந்து இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு பேசுபொருளாக, ஒரு மைய பிரச்சனையாக எழுகிற அளவுக்கு, அங்கே வந்து தீர்மானங்கள் இயற்றுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கு. அது இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தானே, இவங்க தானே எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் ராகுல் காந்தி என்ன பேசியிருக்கிறாருங்கிறது முக்கியம். ராகுல் காந்தி அமெரிக்கா என்ன செட்டப்பில் இருக்குது, அமெரிக்கா வந்து என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சுருக்கு, அது போன்றுதான் இந்தியாவும் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தன்மையோடு தான் இந்தியா இருக்கணும், அதாவது யூனியன் அப்படிங்கிறதுக்கான உண்மையான ஒரு பொருளோடு அது வந்து இயங்கணும், அது வந்து அமெரிக்கா அப்படி தான் இயங்குது, ஸ்டேட்ஸுக்கு இடையிலான அந்த உறவு முறை எவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க அதிகாரங்களை எவ்வளோ அழகாக பகிர்ந்து கொள்கிறாங்க, அவங்களுக்கு இடையில் சிக்கல் இருந்ததில்லை, அது போன்று இந்தியாவில் இருக்கணும். வைகோ வந்து முதல் முதல்ல கட்சியை ஆரம்பித்து வெளியில் அவர் அதற்கு முன்பும் பேசியிருக்கார், நாடாளுமன்றங்களில் பேசியிருக்காரு. ஆனால் அவர் கட்சியை ஆரம்பித்து அதனுடைய குறிக்கோள்களில் மிக முக்கிய குறிக்கோளாக அவர் பேசியது வந்து அமெரிக்காவை போன்று இந்தியாவை மாற்றுவோம், அதாவது எப்படி அங்கே வந்து ஸ்டேட்ஸுக்கு அதிகாரங்கள் இருக்கோ அதுபோல் இந்திய ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற இந்த மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த அலகுகளுக்கு வந்து அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும், அதிகப்படியான அதிகாரங்கள் தன்னிச்சையாக இயங்குகிற அளவுக்கு அதற்கான அதிகாரங்கள் இருக்கணும், சில விஷயங்களில் மட்டும்தான் இந்த கூட்டு நடவடிக்கைகள் இருக்கணும், மற்ற எல்லாவற்றுமே தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளுகிற அளவுக்கு, தன்னைத்தானே முடிவெடுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு, தனக்கான சட்டத்தை தானே ஏற்றி கொள்ளுகிற அளவுக்கு அந்த சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு மேடைகளில் முழங்கினார். அதை போன்ற ஒரு முழக்கமாக தான் இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி சொல்லுது. இது உண்மையிலேயே ஒரு தேசிய அளவிலான ஒரு பெரிய கட்சி, அதுவும் இந்தியாவில் இந்திய சுதந்திரத்திற்கு காரணமாகி அதன் பின்பு தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து இந்த பாயிண்ட்டை பேசுறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த இதை வந்து நாம் வந்து திமுக பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மை போன்ற சமூக இயக்கங்கள் பேசிட்டு இருக்கிறோம், மாநில உரிமை பேசுகிற பல மாநில கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க, மாநில கட்சிகளையே தேசிய கட்சிகள் இந்த தேசியத்துக்கு எதிரானது அப்படிங்கிற சித்திருக்கிற போக்கு தான் இன்றைக்கு இருக்கு. இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்கள் தான் மாநில ஆட்சியில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிற போக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக, எதிர்கட்சியினுடைய தலைவராக அவர் மிக பொறுப்போடு இந்த அவர்களுடைய அதிகாரங்களை பற்றி, ஸ்டேட்ஸினுடைய அதிகாரங்களை பற்றி பேசியிருக்கார். அது வந்து ரொம்ப மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைக்கு வந்து இந்திய அரசியலில் ஒரு பிரதிபலிப்பை இப்போ வந்து பல இடங்கள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த
30 ஆண்டுகளாக மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாயிருக்கு. அதற்கு காரணமே வந்து நம்முடைய அதிகப்படியான உரிமைகள் வந்து மையம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. எமர்ஜென்சி காலத்துல பல விஷயங்கள் பறிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு சட்ட திருத்தமும் இந்த மாநில உரிமைகளை பறிக்கும் வண்ணம் தான் இருக்கு. நீங்க எண்ணெயை கொண்டு வந்தீங்கன்னா அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இது வந்து காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேண்டியது கூட இல்லை. அப்படி இருக்கிற சமயத்துல இன்றைக்கு அவர்கள் செய்த விஷயங்களே கூட அவங்க வந்து இன்றைக்கு பரிசீலிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அந்த பேச்சில் அதையும் கூட அவர் வந்து சுட்டி காட்டுறார். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும், ஒற்றை இந்தியாவை நோக்கி நகர்வது இந்த நாட்டுக்கு நல்லதல்ல, இது அந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய தன்மையே அது அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. பன்முகத்தன்மை தான் இந்தியாவினுடைய அழகு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, இங்க தமிழ் பேசினா பிடிக்க மாட்டேது, ஹிந்தி பேசினாதான் பிடிக்குது அப்படின்றாரு. அவன் கூட்டத்துல இருந்த ஒருத்தர் மலையாளம் அப்படின்னு கத்துறாரு. ஆமா, மலையாளம் பேசினா பிடிக்க மாட்டேது, தெலுங்கு பேசினா பிடிக்க மாட்டேது. ஆனா இங்க தெலுங்குக்கு வந்து இங்க வந்து ஒரு பெரிய அதற்கென்று ஒரு பண்பாடு, அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கு, அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இது வந்து எவ்வளவு அந்தந்த நாட்டு மொழிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய செய்தியாக போய் சேரும். நம்முடைய உரிமைகளை பற்றி ராகுல் காந்தி பேசுறாரு. அப்ப நாளைக்கு வந்து இவ்வளவு நெருக்கடிகளுக்கு உள்ளாயிருக்கிற நம்முடைய இனம், மொழி, நம்முடைய ஸ்டேட் இந்த அளவுக்கு தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிற சூழல்ல நாளைக்கு ராகுல் காந்தி வந்தால் இது போன்ற உரிமை மீட்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த பேச்சு வந்து கொடுக்குது. அதற்குதான் அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பார்க்கப்படுது. மிகப்பெரிய பாராட்டுகளை ராகுல் காந்திக்கு வந்து கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து மொத்த கூட்டமும் வந்து கரோலி எழுப்பி அதை வந்து ஆனந்தமா கொண்டாடுறாங்க. அது வந்து உண்மையிலேயே இப்போ வந்து ஆபத்து நமக்கு நல்லா தெரியும், இந்தி திணிப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில மொழி எவ்வளவு முக்கியம், இப்போ அவங்களுக்கு தமிழை காட்டின தமிழர்களை காட்டில் தமிழர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு தமிழர்களை காட்டிலும் தெலுங்கு அந்த மொழியின் மீதான அக்கறை அன்பு வந்து அவங்களுக்கு மிக அதிகம். அது போல இன்னைக்கு கேரளாவில் மலையாளம் மீது வந்து அவங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது. தன் மொழி மீது அக்கறை வந்து பல விஷயங்களை அவங்க வந்து செய்யறாங்க. அப்படி வந்து இருக்கும்போது இந்த பண்பாட்டு கூறுகளை வந்து பாதுகாக்கணும், இந்தி தான் நாட்டினுடைய மொழி, இந்து தான் நாட்டினுடைய ரிலீஜன் அப்படின்னு இல்லை, இங்க வந்து ஒற்றை ரிலீஜன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல அவர் பேச்சை தொடங்கும் போதே என்ன சொல்றாருன்னா, 3 முக்கிய விஷயங்கள் வந்து சொல்றாரு. இன்றைக்கு அரசியலில் இருந்து காணாமல் அடிக்கப்பட்டிருக்கிற 3 மிக முக்கிய விஷயங்கள். அவர் அரசியலில் இருந்துன்னே சொல்றாரு, அரசியல் கட்சிகள் இருந்துன்னே சொல்றாரு. அரசியல் கட்சிகள்னா அது காங்கிரஸ் உட்பட தான், பிஜேபி மட்டும் சொல்லலை. இல்லை, ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகளிடமே இல்லாமல் போயில் இருப்பது அன்பு, அன்பு, இன்னொன்னு மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாரு, இன்னொன்னு வந்து மனித நேயம். இந்த 3 அவர் வந்து உரையில ஒரு 3-4 முறை அதை கோடிட்டு போட்டு காட்டுறாரு. இன்றைக்கு எல்லா மதத்திலையும் முழுக்க கூட இருக்கக்கூடிய கட்சி அரசியல் அமைப்புகள்கிட்ட அது இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு, அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மதங்கள்ல இந்த அன்பு தான் பிரதானம் அப்படிங்கிறதையும் கோடிட்டு காட்டுறாரு. இப்போ திரும்ப திரும்ப இந்த அன்பு மரியாதை யாருக்கு, அதாவது இந்துவா இருந்தாதான் மரியாதை கொடுக்குறான், மற்றவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டான் அப்படின்றார். கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ மரியாதை இல்லை இந்த நாட்டில், இதைத்தானே போய் பேசுறாரு. இங்க நடக்கிற விஷயங்கள் தானே இந்த இன்னைக்கு கூட என்ன பேசுறாரு அமித்ஷா, என்ன பேசுறாரு, தலித்துகளே உங்களுடைய உரிமைகளை, இடஒதுக்கீட்டு உரிமைகளை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுக்க போகிறார் ராகுல் காந்தி அப்படின்னு பேசுறாரு. உண்மை அதுவா, எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசுறோம், எல்லோருக்கும் இந்த இடஒதுக்கீட்டுல பங்கு வேணும்னு பேசுறோம். அப்படியே வந்து தலித்துகளுடைய என்னுடைய சகோதரனாக இருக்கிற இஸ்லாமியருக்கு என்னுடைய இடத்தில் சரிபாதியை கொடுப்பதுல நான் மகிழ்ச்சி அடைவேன், அதுதான் வந்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அடிப்படை, நான் ஒரே நாடு ஒரே தேசம், நான் எல்லாம் ஒரு தாய் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கான பொருள். என் பொருள்ல ஒரு பாதி பொருள் வந்து இல்லாத என் சக மனிதனுக்கு, அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இல்ல என்ன சாதியோ என்ன மதமாவோ இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்கறதுல தானே ஒரே நாட்டுக்காரன், ஒரே ஊருக்காரன், ஒரே சொந்தக்காரன், ஒரே பந்தக்காரன்னு எந்த வரையறையிலையும் நீங்க சொல்லி பேசுவதற்கான ஒரு அடிப்படை கூற வந்து இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து
இஸ்லாமியர்கள் கொடுக்க போறான் அப்படின்னா என்ன என்ன பொருள் அது? அப்ப இஸ்லாமியர்கள் உங்க ஊருக்காரன் உங்க நாட்டுக்காரன் இல்லைன்னு தானே அர்த்தம். உங்களுடைய உங்களை பொறுத்தவரையில் மரியாதை கொடுக்க வேண்டியவன் இந்து மட்டும்தான், அதுவும் குறிப்பா மரியாதை கொடுக்க வந்து இந்துல உயர் சாதி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கை. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்திய மக்கள் அனைவரும் ஒரே மரியாதையை பெற வேண்டியவர்கள், ஒரே அன்பை பெற வேண்டியவர்கள், எல்லோரையும் மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டியது ஒரு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய அல்லது ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய கடமை அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. அதுதான் வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதனால வெளிநாடுகளில் போய் தலைவர்களை பேசுறாங்க அப்படின்னு வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக தோழர், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி வந்து ஒரு சாதாரண எம்பி இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அங்கே போய் பேசியிருக்கலாம். இன்றைக்கு வந்து பிரதான எதிர்கட்சியினுடைய ஒரு தலைவர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேபினட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவரு போய் பேசுகிறாரு அப்படிங்கினோடனே பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ராஜ்நாத் சிங்லேருந்து சிவராஜ் சிங் சௌஹான்லேருந்து எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போய் சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுது என்னன்னு பேசுகிறாங்கன்னா ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இடஒதுக்கீடு சாதி எப்போ எல்லாருமே இட ரிசர்வேஷன் பற்றி பேசுவாங்க, ஆனால் ராகுல் காந்தி அப்படி பேசலை. அவர் ரொம்ப மைன்யூட்டாக நுணுக்கமாக மக்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சில எக்ஸாம்பிள்லாம் பயன்படுத்தி பேசுகிறது தான் இப்போ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எரிச்சலை ஊட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நுணுக்கம் அவர் ராகுல் காந்தியை அதை அட்மிட் பண்ணுறாரு. பாரத் ஜோடா யாத்திரை தான் என்னை முழுக்க மாற்றிருக்கு, அதுதான் என்னை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தை எப்படி தொடர் பார்க்குறீங்க? ஆமாம், கொஞ்ச நாள் நடந்தேன், நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப எளிமையா பேசுறாரு. ஆமா, அதான் சொல்றேன், அவர் மக்கள்கிட்ட எளிமையா புரிகிற வகையில சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ல இயல்பான மொழியில ரொம்ப அவர் வந்து நல்லா படிச்சவர். அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோட அரசியல் பின்புலம் வேற, ஆனா பண்டிதம் அவங்களுடைய படிப்பு பின்புலம் வேற. அவங்க அப்போவே அவங்க அப்பா காலத்துலேருந்து பாரிஸ்டர் பண்ணுற வெளிநாடுகளில் போய் படித்தவங்க, அவரால் ஃப்ளூயண்ட்டாக வெளிநாடுகளில் பேசுகிற அளவுக்கு அந்த ஸ்லாங்கில் பேச முடியும் அவரால் இங்கிலீஷில். அவர் அப்படி பேசலை. நீங்கள் வந்து அவரோட இங்கிலீஷ் எனக்கு புரியுது நல்லா, எனக்கு நான் பெரிய அளவில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிடையாது. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியோ இதெல்லாம் கரெக்டாக அவரோட வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தான் அதை உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசுனதில் அவர் பேசின பேச்சை நான் அப்படியே தான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப எளிமையாக புரியுது. அப்படி தான் வந்து அவர் பேசுகிறாரு. அது வந்து ரொம்ப ஒரு கிராமத்துலேயே ஒரு படித்த பையன் இருப்பான், அதை வந்து கேட்டுட்டு அவனால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு மிக தெளிவான உரையாக இருக்குது. அது இல்லாமல் வந்து என்ன பேசணும், என்ன பாயிண்ட், எதை வந்து எதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதை குறிவைத்து வேலை செய்கிறாங்களோ அதை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். இந்த முறை இந்த பேச்சு கூட வந்து கான்ஸ்டிடியூஷன், அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பேசுறாரு. இது வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை அவர்கள் வந்து மாற்ற பார்க்குறாங்க, திரிக்க பார்க்குறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனில் சிலருக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, அதாவது தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனில் இடம் இல்லைங்கிற மாதிரியான சரத்துக்களை சேர்க்குறாங்க, அல்லது அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை அவங்க வந்து நடத்துகிறாங்க. நம்முடைய கான்ஸ்டியூஷனை வந்து அதாவது தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க, அதை ஒன்றுமில்லாமலாக்குறாங்க, அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியை செய்கிறாங்க. இதுதான் நாட்டினுடைய பேராபத்தாக நான் பார்க்குறேன். இதற்காகத்தான் அதாவது காங்கிரஸ் கட்சியை நான் மீண்டும் கொண்டு வர நான் பாடுபடுகிறேன். காங்கிரஸ் கட்சி இழந்த செல்வாக்கை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசலை. மீண்டும் நான் ஆட்சியை பிடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்லாம் அவர் பேசல. அவர் வந்து ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற குறைந்தபட்ச ஜனநாயக உரிமை, குறைந்தபட்சம் இந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற சில அடிப்படை உரிமைகள், சலுகைகள், போராடி மீட்டெடுத்த சில உரிமைகள், அவற்றையெல்லாம் வந்து இன்றைக்கு பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இங்கே என்ன மாதிரியான அமைப்பு முறை இருக்கிறது, இதற்குள்ளே நீங்கள் எவ்வளவு அந்த உரிமைகளை அனுபவித்து கொண்டிருக்கீங்க, அந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறீங்க, எதிர்கட்சியினுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க, இதையெல்லாம் நம் நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும், அதற்கான உரையாடலையும் நாம் தொடங்க வேண்டும். நீங்கள் வந்து
நம்ம முதல்வர் வந்து அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து இந்திய அரசியலில் உங்களுடைய பங்கு வேண்டும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அது குறிப்பா அந்த வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பத்தி நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து எதிர்க்கு தலைவராக அங்க போய் போயிருக்காரு. இப்போ எதிர்கட்சி என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. எதிர்கட்சி வந்து வெறும் வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்துல அவங்க கொண்டு வர்ற சட்டங்களை சட்டங்களை வந்து எதிர்த்து பேசுறது, அதற்குள்ள இருக்கிற சிக்கல்களை நீங்க வந்து அம்பலப்படுத்துறது, அது அதை தாண்டி நீங்க வந்து இன்றைக்கு நாட்டில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. இது இன்னைக்கு என்னோட ரோல் வந்து அதை தாண்டி இருக்கு. வெறுமனே நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கிற அந்த எதிர்கட்சி தலைவருங்கிற பொறுப்பை தாண்டிய ஒரு பொறுப்பாக இன்றைக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய நாசிச சக்தி பாசிச சக்தியை விரட்டி அடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு, ராகுல் காந்திக்கு இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையும் கூட. அந்த அந்த வேலையை வந்து அவர் சிறப்பா செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கு ஆட்டம் காணுகிற நிலைமையை உண்டாக்கி இருக்கு. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசலாம் தோழர், தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி தோழர்.